பாப்பா இங்க வா, உனக்கு விசில் ஊத தெரியுமா? விசில் ஊதிக்கிட்டே இந்த இடம் பூரா சுத்தி வந்தா உனக்கு 50 ரூபாய் தர. இந்த உனக்கு வேணுங்கறத வாங்கிக்க. ஏண்டி போலீஸ் விளையாட்டு விளையாடுறியா? இல்ல இல்ல, அவர்தான் வந்து சொன்னாரு. யாரு? ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்பியை நடு ரோட்ல புடிச்சு அடிச்சிருக்கான். அதை பார்த்து ஜனங்க ரெஃபரி ஆட்டம் விசிலடிச்சாங்கன்னா உங்க யூனிஃபார்ம் ஸ்டீல் சாமங்காரனுக்கு போட்டுட்டு சமையலறையில சமையல் செஞ்சுக்கிறது பெட்டரியா? வெக்கமில்ல உனக்கு? எஸ்பி மாதிரி அயோக்கியம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு உண்மையிலேயே வெக்கப்படணும். உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அந்த ராக்கிய சுட்டதா சொல்றான். அவன் அயோக்கியன் புத்தி இல்லாம பேசுறேன். என்ன கொஞ்சம் அகத்துக்கீரத்தின் மூல வேலை செய்யும். அந்த அகத்துக்கீரத்தின் மாட்டு மூளை வந்துருச்சு உங்களுக்கு. இல்லாட்டி போனா என்ன? அவரு ராக்கிய பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில சுட்டாரு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் அவர சப்போர்ட் பண்றீங்களே? சாட்சி யாரு? பணத்தை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சா பணமே சாட்சி சொல்லும். யோ டிஐஜி, ஹோம் மினிஸ்டர் மரியாதை கூட இல்லாம அவன் மேல மேல பேசிக்கிட்டே இருக்கான். பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேன். முதல்ல அவனை சஸ்பெண்ட் பண்ணு. சாரி, வேணும்னா அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றேன். நான் ஹோம் மினிஸ்டர். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நான் உங்க பார்ட்டி ரவுடி இல்ல, உங்க பார்ட்டி செயலாளர் இல்ல. என்னையா என்னையா நீ இப்படி உணர்ச்சி வசப்படுற? உணர்ச்சி வசப்படல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் செத்து போயிடுச்சு. பாரத அரசியலுக்கு வியாதி வந்து
ரவுடியும் கேடிய அரசியல் தலைவனாகிறதுனால காக்கி யூனிஃபார்ம் வணங்கி சலாம் போடுற கேவலமான நிலைமை ஏற்பட்டு செத்து போயிடுச்சு. மடத்தனமா பேசாதடா, சிறப்பால் அடிப்பண்டா. ஒரு சமயம் நீ கள்ளக்கடத்தல் செஞ்சதுக்காக, கள்ளச்சாராய வித்ததுக்காக உன்னை புடிச்சு வேட்டி அவுத்து நட்ட நடுரோட்ல உதச்சி இழுத்துட்டு போய் ஜெயில வைக்க சொன்னேன், நினைவு இருக்கா? உன் கூட்டத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக கூடிய சீக்கிரம் செயலகத்துக்கு போய் முதலமைச்சரை சந்திச்சு உங்க எல்லாருமே ராமராஜ் தயார செஞ்ச பைல ஒப்படைச்சு அப்ப நானே உன்னை உதைக்கிறேன். கண் முன்னாலேயே கண்ணத்துல அறையா அஞ்சு வருஷம் எங்க உத்தியோகம் 50 வருஷம் தான் போட்டு பொறுக்கி நாயகன். இன்ஸ்பெக்டர் ராமராஜ் டிஏஜி கொலை பண்ணிட்டான், அதுக்கு நீயும் எஸ்பி தான் சாட்சி, அவனுக்கு விலங்கு போடு. ஓடியங்க ஓடியங்க, இன்ஸ்பெக்டர் ராமராஜ் டிஏஜி மர்டர் பண்ணிட்டான், மர்டர் போய் அவனை பிடிங்க. லட்டி அடி வாங்குற குற்றவாளியோட கத்தலை கேட்டு கட்டி என் காது மறத்து போச்சு. போலீஸ்காரனோட அலறல் வித்தியாசமா இருக்கும். கத்துடா கத்து 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 கத்துடா கத்து கத்து. தம் இல்லையா, கை ஓஞ்சி போயிடுச்சா? இந்த சித்திரவதை செய்யற சீன் மாறும், மறுபடியும் உடம்புல காக்கி யூனிஃபார்ம் போடுற நேரம் வரும். அப்ப நான் லட்டிய எடுத்தேன்னா உன்னோட அம்மா அப்பாவும் நினைவுக்கு வருவாங்க. அந்த பாடிக்கு லட்டி சார்ஜ் போறாத எஸ்பி, கண்ணி போன உடம்புல இந்த பிராண்டிய ஊத்துனா அவன் அலறல் ஆகாயத்து கெட்டிடும். உன்னுடைய தைரியத்துக்கு என் வாழ்த்து. ஓம் பிரேதத்துக்கு நான் வாழ்த்து சொல்ற நாளுக்காக எதிர்பார்க்கிறேன்டா. கரையாம்புத்துல கருணாகம் குடிவந்த மாதிரி உன்னை இந்த இடத்துக்குள்ள வரவிட்ட காக்கி துணி அதிகாரிய உலகம் மன்னிக்காது. எஸ்பி, நீ கொஞ்சம் வெளியே போனா அவன் தான் டிஐஜி சாவடிச்சான் அவனையே சொல்ல வைக்கிறேன். கட்டி வச்சிருக்கான்னு தைரியமா முன்னால வராது. காக்கி யூனிஃபார்ம் மேல சத்தியமா சொல்றேன், பின்னி எடுத்துடுவேன். வேணா வேலை இருக்குங்க, வேணும்னா எங்க இன்ஸ்பெக்டர் ராமராஜுக்காக ரத்தத்தால கையெழுத்து போடுறோம். கையெழுத்தால காரியம் நடக்கிற காலம் போயிடுச்சு ராணிமா, நீ உத்தரவிட்டா ஆட்டோல டெல்லிக்கே போவோம். முதலமைச்சர் வீட்டுக்கு போய் உன் பேர் காந்தின்னு சொல்லு. இந்த கையெழுத்து மனுவை கவனிக்காம போன மறுபடி சுதந்திர போராட்டம் ஆரம்பம் ஆகும் சொல்லு. சரி. இருக்கா?
நம்ம கையால தொப்பி போட்டுக்க கூடாதுன்னு சொன்ன கேட்டியா? போட்ட உடனே ஒழிக ஒழிகங்கிறான். அந்த கூச்சல் எவ்வளவு நேரம்? தூள் கிளப்பிட்டு வர்றான். அவன் கழுத்தை பிடிச்சு எடுத்துட்டு வாங்க. ஏண்டா கடல விடலையா? உங்க உத்தரவை எவ்வளவு கேட்க மாட்டான். மரியாதையா இன்ஸ்பெக்டர் மேல எழுதின போய் கேச வாபஸ் வாங்கிக்கிட்டா நீங்க வெளியே போக முடியும். இல்லாட்டி போன என்னடா செய்வ நீ? போலீஸா இருந்து ஒரு தொப்பிய நீ அவமானப்படுத்துறியே, வெக்கமா இல்ல? மக்களோட உயிரை காப்பாத்துறேன்னு அசோக சக்கரத்தை தொட்டு சத்தியம் பண்ணிட்டு அவங்க ரத்தத்தோட விளையாடுறியா? அந்த காகிதத்துல சிந்தின காந்தியோட ரத்த சாட்சியா சொல்றேன். இன்ஸ்பெக்டர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா நீயும் ஹோம் மினிஸ்டரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. பயமுறுத்துறியா? சுட்டு பசிக்கிடுவேன். 6 குண்டு பிஸ்டல்ல 6 கோடி பேர் நீ ஒண்ணும் பயமுறுத்த முடியாது. ஒரு குண்டு வெடிச்சா இவங்க எல்லாம் உன் நெஞ்ச கிழிச்சிடுவாங்க. டிஏஜி என்ன யார் தடுத்தாலும் ஹோம் மினிஸ்டர் கோர்ட்டுக்கு அடைச்சிட்டு போக போறேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வைக்கிறேன். நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. கேச்சிங்க, வாங்க.